வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜியாமெட்ரி பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கோம். சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ரூமை சுற்றி பார்த்தோன்னா எல்லாமே வந்து என்னதுன்னா ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸாக தான் இருக்கும். நம்மளோட கட்டிலாகட்டும், இல்லை வந்து ஒரு வார்ட்ரோவாகட்டும், இல்லை ஃபேனு, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஜன்னல், எல்லாமே வந்து என்னதுன்னா ஜியாமெட்ரிக்கல் ஷேப். வெதர் இட் மேபி வந்து என்னதுன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கும், இல்லை ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும், இல்லை சர்க்கிளில் இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி இருக்குது, எப்படி ஆரம்பிச்சது இந்த ஜியாமெட்ரி அப்படின்ற கதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மூதாதையர்கள், அதாவது முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னா காடுகள்லேயும் குகைகள்லேயும் வாழ்ந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க வந்து அங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, செடி கொடிகள் அந்த இதில் வந்து எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்கன்னு பார்த்துருக்கோம். அப்போ என்னாச்சுன்னா மனிதர்கள் அதிகமாக வந்து என்னதுன்னா உணவுக்கான பற்றாக்குறை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அப்போ அந்த உணவை வந்து நம்மளே தயாரிக்கலாமே, உருவாக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணாங்க. அப்போ எங்கே விளையும், எப்படி விளையும் சொல்லிட்டு அதை பற்றின ஆராய்ச்சிகளில் நம்ம முன்னோர்கள் ஈடுபட்டிருந்த சமயம், அப்போ ஒரு செடி வளரணும், விதை வேணும் அப்படின்னா தண்ணி அதுக்கு கண்டிப்பாக அவசியம், சூரிய ஒளி அவசியம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ தண்ணி இருக்கிற இடத்துலயே வந்து அவங்க வந்து என்னதுன்னா வாழ ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து தண்ணி கிடைச்ச இடத்துல வாழும்போது அவங்களுக்கான நிலம், அவங்களுக்காக ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து ஒதுக்கி அதில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன தானியங்கள்லாம் நட்டு வச்சு அது எப்படி முளைக்குது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய ஆட்கள் வர மக்கள் தொகை நிறைய ஆக ஆக அவங்களுக்குள்ளே வந்து பார்ட்டிஷன்ஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஒரு லேண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டை ஸ்பிளிட் பண்ணி இது எனக்கான இடம், இது உனக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான் இந்த ஜியோமெட்ரி. அப்போ ஜியோங்கிறது வந்து எர்த்து, மெட்ரினா மெட்ரான்ற வேர்ட்லேருந்து இது பண்ணுறாங்க, அதாவது மெஷர்மெண்ட், அதாவது எர்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து உங்களுக்கு ஜியோமெட்ரி. அதை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எப்போவுமே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல்.